இன்னைக்கு நிகழ்ச்சியில பட்டர் மில்க் அதாவது மோர் இந்த மோர் அடிக்கடி குடிக்கிறதால என்னென்ன நோய்கள் எல்லாம் ஏற்படாம தடுக்க முடியும். இந்த மோர் நமக்கு என்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தரும் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தெளிவா பார்க்கலாம். முதல்ல நம்ம முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு யாராவது வந்தா அவங்களுக்கு ஒரு கிளாஸ் மோர் கொடுக்கறது ஒரு பழக்கமாவே வச்சிருந்தாங்க. ஆனா காலம் மாற மாற நம்ம என்ன செய்யறோம் அப்படின்ன
பார்த்தீங்கன்னா மோர்ல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நம்ம உடலுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்கள் இந்த மோர்ல நிறையவே இருக்கு. நம்ம உடலுக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து, புரத சத்து, மெக்னீஷியம், கால்சியம், வைட்டமின்ஸ், இது எல்லாமே அதிக அளவில் இந்த மோர்ல இருக்கு. ஒரே ஒரு கிளாஸ் மோர் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அதுல 285 மில்லிகிராம் கால்சியம் ஊட்டச்சத்து இருக்கு. இது கால்சியம் ஊட்டச்சத்து என்ன செய்யும் அப்படின்னா நம்ம எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வலுவடைய செய்யும். பிற்காலத்துல எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் இந்த மாதிரியான நோய்கள்லாம் ஏற்படாம தடுக்கிறதுக்கு இந்த மோர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மோர் அடிக்கடி குடிக்கிறதால நம்ம இதயத்துக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு ஊட்டச்சத்தான பானம்னு சொல்லலாம். நம்ம இதய உறுப்பை வந்து ஆரோக்கியமா வைக்கும் இந்த மோர். அதோட மட்டும் இல்ல, ஒரு ரீசெண்டா ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மோர்ல வந்து பயோ ஆக்டிவ் புரதம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. இந்த பயோ ஆக்டிவ் புரதம் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுல வைக்கும். கண்டிப்பா வந்து ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க அடிக்கடி வந்து மோர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுல வைக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்தான பானம். மோர்ல வந்து கொஞ்சமா இஞ்சி நசுக்கி போட்டு இதுல வந்து கொஞ்சமா கொஞ்சம் சீரகம் சேர்த்து குடிக்கிறதால எந்த ஒரு செரிமான பிரச்சனையா இருந்தாலும் சரி அது உடனே சரியாகும். அஜீர்ண பிரச்சனை மட்டும் இல்லை, இந்த வயிறு உபுசம் இது எல்லாமே கூட சரியாகும். மோர் அடிக்கடி குடிக்கிறதால பாத்தீங்கன்னா நம்ம உடல் வறட்சி அடையாம பாத்துக்கும். நெஞ்சு எரிச்சல் இருக்கு அப்படின்னா அதையும் சரி பண்ணும். நம்ம வயிற்று பகுதியை நல்லா குளிர்ச்சி அடைய செய்யும். இதனால அசிடிட்டி மாதிரியான நோய்கள்லாம் ஏற்படாம தடுக்க முடியும். மோர் அடிக்கடி குடிக்கிறதால பாத்தீங்களா ரொம்ப முக்கியமா மலசிக்கல், கான்ஸ்டிபேஷன் ஏற்படாம தடுக்க முடியும். பைல்ஸ் இருக்கு இல்லையா, மூளை நோய் இருக்கிறவங்க கண்டிப்பா தினமும் மோர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவா நம்ம வந்து மோர் அடிக்கடி குடிக்கிறதால பைல்ஸ் நோய் ஏற்படாம தடுக்க முடியும். மோர் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி குடிக்கிறதால மோர்ல வந்து புரத ஊட்டச்சத்து, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வந்து அதிக அளவில் இருக்கு. பொட்டாசியம் ஊட்டச்சத்து கூட மோர்ல நிறையவே இருக்கு. மோர் வந்து அடிக்கடி குடிக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஷைனி ஆகும். சரும ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடி மோர் குடிக்கிறவங்களுக்குலாம் ஸ்கின் வந்து நல்ல பிரகாசமா பொலிவா தென்படும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு கூட மோர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை கூட பல மடங்கு அதிகமாக்கும். மோர் வந்து பாத்தீங்கன்னா இதுல கால்சியம் ஊட்டச்சத்து நான் சொன்ன மாதிரி நிறையவே இருக்கு. ஒரு சிலருக்குலாம் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்ற ஒண்ணு இருக்கும். இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னா என்னன்னா பால் குடிச்சாலோ இல்ல பால் சார்ந்த ஏதாவது ஒரு உணவுகள் சாப்பிட்டாலோ அவங்க உடலால அந்த லாக்டோஸ் சர்க்கரையை வந்து ஜீர்ணிக்க முடியாது. இதனால என்ன செய்வாங்கன்னா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிறவங்க பால் இல்லைனா பால் சார்ந்த பொருட்களை அப்படியே தவிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இவங்களுக்கெல்லாம் வந்து கால்சியம் குறைபாடு ஏற்பட வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தினா அவங்களுக்கு பாலில் இருக்கக்கூடிய கால்சியம் போய் சேராது இல்லையா. இப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும் அப்படின்னா அடிக்கடி மோர் குடிக்கலாம். மோரில் இருக்கக்கூடிய கால்சியம் ஊட்டச்சத்து அந்த கால்சியம் இழப்பை வந்து ஈடுகட்டும். அதோட மட்டும் இல்லை, குறிப்பாக வந்து பெண்கள் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் நேரத்தில் மோர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, இடுப்பு வலி, ஒரு சில பெண்களுக்கு அளவுக்கு அதிகமான ரத்தப்போக்கு இது எல்லாத்தையுமே சரி பண்ணும். மாதவிடாய் நேரத்தில் நீங்கள் ஒரு கிளாஸ் மோரில் கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு வலியாக இருந்தாலும் சரி அளவுக்கு அதிகமான ரத்தப்போக்குன்னு எல்லாத்தையுமே சரி பண்ணும் இந்த மோர். ஒரு சிலர்லாம் பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா குழந்தைக்கு மோர் கொடுத்தா சளி பிடிச்சிடும் அப்படின்னு பயப்படுவாங்க. இந்த மாதிரி பயம் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் குழந்தைக்கு வந்து ஒரு கிளாஸ் மோர்ல ஒரு சிட்டிகை வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்து நீங்க குழந்தைக்கே குடிக்க கொடுக்கலாம். மோர்ல வந்து மஞ்சள் தூள் சேர்த்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சளி பிடிக்காது. இன்னைக்கு நிகழ்ச்சியில மோர் அடிக்கடி குடிக்கிறதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாம தடுக்க முடியும், நமக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத பத்தி பார்த்தோம். மீண்டும் வேறொரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மைதிலி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.